சுரபி பேலஸ்க்கு வந்திருக்கோம். ஒரு ரிசப்ஷன் பார்க்க போறோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நம்ம வெல்கம் கேர்ள்ஸ் நம்மளுக்காக வெல்கம் பண்றதுக்காக பண்ணி தெளிச்சு சந்தனத்தோட குங்குமத்தோட ஸ்வீட்டோட நம்மள வெல்கம் பண்றாங்க. கியூட்டா தேங்க்யூ. பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்காக ஆர்த்தி தட்டு வச்சிருக்காங்க. ஒரு தட்டு இல்ல, ரெண்டு தட்டு இல்ல, 21 தட்டு வச்சிருக்காங்க. பயங்கரமா கிரியேட்டிவா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பஞ்சு முட்டாய் பாப்கார்ன் வச்சிருக்காங்க. எல்லா கிட்ஸ் எல்லாம் வாங்கி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள வாங்கி என்ஜாய் பண்ணலாம். அப்படியே சாப்பிட்டா லிப்ஸ்டிக் போயிடுது. அதனால எப்படி நல்லா சுட சுட பாப்கார்ன் போட்டுக்காங்க. பாருங்க. ஹார்லிக்ஸ் இருக்கு, பூஸ்ட் இருக்கு, டீ இருக்கு, காஃபி இருக்கு, எது வேணாலும் அவைலபிள். வாங்க நம்ம டைனிங் ஹால் குள்ள சாப்பிட போலாம், என்ஜாய் பண்ணலாம். வாங்க 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 நம்ம சாப்பிட டைனிங் ஹால் போறோம். டைனிங் ஹால் எப்படி ரெடியா இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களே பாருங்க, நம்மளோட பாய்ஸ் எல்லாம் ஹேண்ட் க்ளோஸோட செஃப் கேப்போட ஹைஜீனிக்கா சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க, நம்ம குமார் சார் பாத்தீங்கன்னா எல்லாரையும் நல்லா அப்படி இப்படி வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவரும் அவங்களையும் எல்லாரும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் பாருங்க, நானும் சாப்பிட போறேன் பாருங்க. ஹலோ மேம். ஹாய், பேர் சொல்லுங்க. தமிழ் எழில் சார். ஹலோ சார். ஹலோ, ஐ அம் முரளி ஃப்ரம் வெல்லூர். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு, சூப்பரா இருந்தது. மேம் வந்து அப்படி கண்ணிலேயே சொல்றாங்க எப்படி இருந்ததுன்னு. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த ஃப்ரை வித் பண்ணியிருந்தீங்க இல்லையா, இது ஆக்சுவலியா நான்வெஜ் டேஸ்ட்ல இருந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் இருந்துச்சு. பக்கோடா நல்லா இருந்தது, ஸ்வீட்டு ரொம்ப நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ஆ, நல்லா பண்ணாங்க. நீங்க சொல்லுங்க சார். சூப்பர். சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, மற்றபடி வால்யூமெட்ரிக் எங்களால் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு டேஸ்டி கிறிஸ்பியா இருந்தது. எப்படி சொல்றதுன்னு வார்த்தைகள் இல்லை உண்மையில சொல்ல போனா. அந்த ஸ்வீட்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, இந்த மாதிரி நாங்கள் எங்கேயும் சாப்பிட்டதில்லை. ரிச்னஸ் கேஷுவலா நல்ல ஃபிட் பண்ணி யூஸ் பண்ணிருக்கீங்க. போட்டோட பிரியாணி நல்லா இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபேக்ஷன். நல்ல நல்ல சர்வ் பண்ணா சாட்டிஸ்ஃபைட். ரெக்கமெண்டட், ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டட் டு அதர்ஸ். ஓகே சார். இங்க பாருங்க, கார்டு வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க. எங்க சேனல்லையும் பாருங்க. நல்ல விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. ஹாய், உங்க பேர் சொல்லுங்க. பவானி. சாப்பிட்டீங்களா? யா, ரொம்ப பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்கு. சொல்லுங்க. ஆக்சுவலி எவ்ரி திங் இஸ் நைஸ். கரெக்டாக ரொம்ப அளவாக சர்வ் பண்ணது அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப எக்ஸஸ்ஸானா வைக்காம ரொம்ப கரெக்டாக இருந்தது. பாதாம் அல்வா ஸ்வீட், தட் இஸ் மை, ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப வெரி நைஸ். சர்வீஸ்லாம் எப்படி இருந்தது? டூ குட், நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். எல்லா ஐட்டம்ஸும் எனக்கு
வச்சிருந்தாங்க. எடுத்தோடனே நம்ம ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிப்போம். பாத்தீங்கன்னா நம்மளுக்காக லிச்சி ரபடி வச்சிருந்தாங்க, வேற லெவல்ல இருந்ததுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பாதாம் மல்வா வச்சிருந்தாங்க. ரெண்டு ஸ்வீட்டுமே வேற லெவல் டேஸ்ட்ங்க. அடுத்த நைட் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்காக சப்பாத்தி வச்சிருக்காங்க. சப்பாத்தி பாருங்க அப்படி விடும் போதே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா நம்மளுக்காக மஷ்ரூம் கிரேவி வச்சிருக்காங்க. மஷ்ரூம் கிரேவில இருக்க அந்த ஸ்பைஸ் எல்லாமே ஈவனா சூப்பரா இருந்தது. அந்த சப்பாத்தியோட சூப்பரா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா மசாலா இட்லி வச்சிருக்காங்க, வேற டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா கார சட்னி, நம்ம வீட்டுல எப்படி இருக்கோமோ அதே மாதிரி இருந்தது. ஸ்பைசியோட சூப்பரா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வாழைக்காய் மீன் வறுவல் வச்சிருந்தாங்க, அதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சிருந்தாங்க. சாப்பிடும் போது செம்ம கிரன்ச்சியா சூப்பரா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா மெயின் டிஷ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெஜ் பிரியாணி வச்சிருந்தாங்க. பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிரெட் இருக்கும், அந்த பிரெட் சாப்பிடும் போது ஃப்ரை பண்ணி அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைத்தோட சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து பிஸ்மில்லா பாத் வச்சுட்டாங்க. நம்ம பொட்டேட்டோ சிப்ஸோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருந்தது. செம்ம கொதிக்க கொதிக்க போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. அடுத்த ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஒயிட் ரைஸ் வைக்கிறாங்க. ஒயிட் ரைஸ்க்கு வந்து தக்காளி ரசம் ஊற்றுறாங்க. தக்காளி ரசத்துக்கோடு வந்து அந்த சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக உருளைக்கிழங்கு மொச்சை அந்த கிரேவி வச்சுருக்காங்க. அந்த கிரேவியோடு அந்த ரசம் சாதம் சாப்பிட்றப்போ அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அந்த கிரேவியோட அந்த ரசம் அப்படியே ஜூஸியாக சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக அந்த வேர்க்கடலை அந்த தேங்காய்லாம் போட்டு அது ஒரு பொரியல் சூப்பராக இருந்தது அந்த ரசத்துக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுட 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 முந்திரி பொகடா வச்சுருந்தாங்க, அதுவும் செம்ம கிரஞ்சியாக இருந்தது. முழு முழு முந்திரி இருந்தது, அப்புறம் அப்பளம் வச்சுருந்தாங்க. பெரிய ஐட்டம் வந்தது, செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ண. அடுத்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பட்டர் கர்ட் ரைஸ் வைக்கிறாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பட்டர் கர்ட் ரைஸ் நம்ம கேட்டரிங்கில் பயங்கரமான ஸ்பெஷலுங்க, சூப்பராக இருக்கும். பட்டரே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வத்த குழம்பு வச்சுருக்காங்க. வத்த குழம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மீன் குழம்பு டேஸ்ட் அப்படியே கொடுப்பாங்க, புளிப்பாக சூப்பராக இருக்கும். மேங்கோ பிக்கலோட வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகாவோட சாப்பிட்றப்போ சூப்பராக இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். கிரேப்ஸ் இருக்கும், பொமோகிரானேட் இருக்கும். நம்ம வந்து பொட்டேட்டோ சிப்ஸோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஸ்வீட்டோடு ஆரம்பித்தோமோ ஸ்வீட்டோடு முடிச்சு அந்த மெனுவை நான் பக்காவாக ஃபினிஷ் பண்ணி செம்ம என்ஜாய் பண்ணிட்டு நான் முடிச்சுட்டாங்க. கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க நம்மளுக்காக, நான் கட் ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறேன். பானிபூரி சாப்பிடலாம். சிரிச்சுட்டே இருக்காரு நம்ம ப்ரோ, சிரிச்சுட்டே எல்லாருக்கும் சூப்பரா சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்காக ஐஸ்கிரீம் வச்சிருக்காங்க, அபுக்கட் ஐஸ்கிரீம். அபுக்கட் ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, நம்மளோட ஃபேவரட். நிறைய நட்ஸ் எல்லாம் போட்ட வேற கலர் கலர் இருக்கு. சாப்பிட்டேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், மெனுவை ஃபினிஷ் பண்ணிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க இன்னைக்கு மெனூஸ் எல்லாம், பயங்கரமா இருந்தது, வேற லெவல்ல இருந்தது. பார்த்துருப்பீங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மெனூஸ் தான் நம்மளுக்காக. பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடா போட்டுட்டு இருக்காங்க. ஸ்வீட் பீடா பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டைலில் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ப்ரோ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். வந்த வேலையை பார்த்து நல்லா சாப்பிட்டு ரிவ்யூ கேட்டு எல்லா ஐட்டம்ஸும் செம்ம மஜாவாக இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மெனூஸில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இதே ஐட்டம்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பரை கால் பண்ணுங்க. நம்ம நியூஜேகே கேட்டரிங் குமார் சாரோட நம்பரும் இருக்கும், ஆஃபீஸ் நம்பரும் இருக்கும், எனி டைம் அவைபிளாக இருக்கும். நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போவே கால் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒரு லைக்ஸ் தான் நாங்க அடுத்தது போட போற வீடியோஸ்க்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாங்க அடுத்தது போட போற வீடியோஸ் உங்களுக்கு தவறாம வரணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திருவேன் ஜெஜி, பை.